திருச்சியில் மனைவி மற்றும் மாமியாரை கொன்றுவிட்டு குழந்தையை தூக்கிக் கொண்டு தப்பியோடிய கணவனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி பெரிய மிளகுபாறை நாயக்கர் தெருவில் உள்ள வாடகை வீட்டில் உலகநாதன் என்பவர் மனைவி பவித்ரா மற்றும் 2 வயது பெண் குழந்தையுடன் வசித்து வந்தார். உலகநாதன் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்ததால் எப்படியாவது அரசு வேலைக்கு சென்றுவிட வேண்டும் எனும் முனைப்பில் பவித்ரா TNPSC குரூப் தேர்வுகளுக்கு தயாராகி வந்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு பவித்ராவின் தாயார் கலைச்செல்வி தனது மகள் மற்றும் பேத்தியை பார்ப்பதற்காக பெரிய மிளகுபாறையில் உள்ள வீட்டுக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த உலகநாதன் பவித்ராவை கத்தியால் குத்தியுள்ளார். அதை தடுக்க சென்ற மாமியார் கலைச்செல்வியையும் கழுத்தை அறுத்து படுகொலை செய்துள்ளார். பின்னர் அதிகாலை 4 மணி அளவில் குழந்தை கனிஷ்காவை தூக்கிக் கொண்டு வீட்டின் கதவை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு தலைமறைவானதாக கூறப்படுகிறது. உலகநாதனின் தாயார் இந்திராணி பவித்ராவை தொடர்பு கொண்ட போது அவர் நீண்ட நேரமாக போனை எடுக்காததால் பக்கத்து வீட்டுக்காரரை தொடர்பு கொண்டு சென்று பார்க்கும்படி கூறியுள்ளார். உடனே அக்கம் பக்கத்தினர் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற போது அங்கு பவித்ரா மற்றும் அவரது தாய் கலைச்செல்வி கழுத்து அறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தனர். தகவலறிந்து வந்த போலீசார் உடல்களை கைப்பற்றி திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வேலையில்லாமல் வீட்டில் இருந்த உலகநாதன் கடந்த சில வாரங்களாக யாருடனோ நீண்ட நேரம் செல்போனில் பேசி வந்துள்ளார். இதை பற்றி கேட்டதால் மனைவி பவித்ராவுக்கும் அவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த இரட்டை படுகொலையும் இதன் காரணமாகவே நிகழ்ந்திருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.